இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் மிலிட்ரி ஃபாரஸ்ட் போலீஸ் எல்லாம் தடை செய்யப்பட்ட இடத்துல இருக்கிற ஒரு அழகான மலைக்கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் வேறு எங்குமே இல்லை, நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு அழகான மலைக்கோவில். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு அப்போ தான் வந்து நிறைய விஷயங்கள் தெரியும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த கோவில் எங்கே இருக்குன்னா, பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாப் தாண்டினதும் லெஃப்ட் சைடில் காந்தி ரோடு வழியாக போகணும். அந்த ரோடு வழியாக கொஞ்சம் தூரம் போனோம் சதானந்தபுரம்னு வரும். அந்த இடத்துல ஈவேரா பெரியார் தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அந்த தெருக்குள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் ரைட் சைடில் ஒரு ஃபாரஸ்ட் தெரியும். அந்த இடத்துல தடை செய்யப்பட்ட பகுதி, இங்கே யாரும் பிளாஸ்டிக் பொருட்களை போட வேணாம் என்று கவர்மெண்ட் போர்டு வச்சுருக்காங்க. அதனால் நாம் வந்து அந்த இடத்துக்கு மலைக்கு கோவில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா எக்காரத்துக்கொன்றும் பிளாஸ்டிக் பொருளை அங்கே போடாதீங்க. அங்கே வந்து ரைட் சைடில் ஒரு மணல் ரோடு போகும். அந்த பாதையில் தான் நம்ம போகணும். அந்த பாதையில் தான் மலைக்கோவிலுக்கு போக முடியும். எங்கள் நாங்கள் போகும்போது வெயில் அதிகமாக இருந்ததால் ஒரு 3 மணிக்கு நாங்கள் வந்து அந்த மலை மேலே ஏற ஆரம்பித்தோம். அப்போது கொஞ்சம் பயமும் இருந்தது. மலை மேலே போக எங்களுக்கு துணையாக ஒருத்தர் கூட வந்து வழி காட்டியதால் தைரியமாக மலை மேலே போக ஆரம்பித்தோம். வேற யாரும் இல்லைங்க, காலபைரவர் தான். மலை மேலே ஏறி எல்லாத்தையும் சுற்றி பார்த்து கீழே இறங்குற வரைக்கும் எங்கள் கூடவே இருந்து துணியாக இருந்ததால் தைரியமாக சுற்றி பார்த்து கீழே இறங்கி வந்தோம். இந்த மலைக்கோயிலுக்கு மேலே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு கீழே வந்து ஒரு சின்னதாக அம்மன் சன்னதி இருக்குது. அந்த அம்மன் சன்னதியை பார்த்துட்டு நாங்கள் பார்த்துட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம். கொஞ்சம் தூரம் நார்மலாக பாதையாக இருக்குது. போக போக செங்குத்தாக சில இடத்துல வழி இருக்குது. மலை மேலே நடக்க படிக்கட்டு கிடையாது. மணலும் பாறையும் வழியாகத்தான் ஏறி மேலே போகணும். ஒரு இடத்துல மட்டும் ஏற செங்குத்தாக ஏற கஷ்டமாக இருந்தாலும் அது அட்வென்ச்சர் பயணமாக இருக்குது. இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தேவையான தண்ணீர் கிடைக்க அங்கங்கே சில இடத்துல வந்து தண்ணீர் கண்கள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் தண்ணீர் பிரச்சனை கிடையாது. மலை உச்சிக்கு போனதும் நம்மளை சிவலிங்கமும் வேலும் நம்மளை வந்து அழைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மலை மேலே இருந்து அதன் அழகை பார்க்க எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு சொல்ல வார்த்தையே கிடையாது. கூடவே நம்ம சென்னை சிட்டியை அழகாக பார்க்கவும் முடியுது. அங்கே முருகருக்கு விசேஷ நாட்களில் ஏற்ற பெரிய தீபம் வச்சுருக்காங்க. சின்னதாக அழகான கோவில், ஒரு வேப்ப மரம், பார்க்க அழகாக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. இந்த கோவில் எப்போதும் காலையில் 8 மணிலேருந்து 9 மணிலேயும் தான் திறந்துருக்கும். மீதி முருகர் விசேஷ நாட்களில் மட்டும்தான் முழு நாட்கள் திறந்து விழாவும் கொண்டாடுறாங்க. இந்த மலையும் அதை சார்ந்த கோவில் மரங்களும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இயற்கை காற்றும் சூழ்நிலையும் நமக்கு ஒரு புது விதமான அனுபவம் கொடுக்குது. சிறியவர்களும் பெரியவர்களும் வரை இந்த கோவிலுக்கு வந்து முருகரையும் பார்க்கலாம். ஒரு ஜாலியான ட்ரிப்பாகவும் இருக்கும். அதனால் இங்கே வந்து இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக வரலாம். வெளியூர் போய் தான் இந்த அனுபவம் பெறணும்னு இல்லை, நம்ம சென்னையில் இருக்குது, இது மிஸ் பண்ணாதீங்க. ஒரு அழகான பயணமாகவும் இது இருக்கும். இந்த கண்டிப்பாக இந்த பயணம் உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு ஏற்கனவே போயிருந்த அனுபவம் இருந்ததுன்னா எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு அழகான வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.